அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 25, 2022. ரைட் நவ் நான் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா யூபி, அதாவது உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷில் கான்பூர்லேருந்து, கான்பூருக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குங்க. இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூரியப்பூர் அப்படின்னு பேர். இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதிக்கரை, சரிங்களா? புனிதமான கங்கை நதி இருக்கு இல்லையா, அதனுடைய கரையை ஒட்டிய கிராம பகுதிகள் இது. அதாவது வந்து சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இங்கே இருக்காரு யூபியில். அவருடைய தந்தையார் வந்து நேற்று காலம் ஆயிட்டார், கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மாதம் பார்த்தோம். கடைசியில் முடியாத கட்டத்தில் அவர் காலம் ஆயிட்டார். அவருடைய அந்த இறுதி காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு இன்றைக்கி வரோம். நவம்பர் 24 நேற்று நைட் அவர் காலமானார். இன்றைக்கி மத்தியானம்லாம் நல்லபடியாக எல்லாம் முடிச்சுட்டு கங்கை நதியில் காரியங்களெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்ருக்கோம். அந்த பழமையான அந்த ஒரு கங்கை நதிக்கரை இருக்கக்கூடிய அந்த சூரியப்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு நகரம், நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் அந்த வழி அப்படி நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஃபைல் பண்ணுறேன். இந்த மாதிரி கிராமத்து சாலைகளில் ஒரு பழமையான வாழ்க்கை முறை, அதாவது சமீப காலங்கள்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பழமையான நகரங்களில், கிராமங்களில் ட்ராவல் பண்ணுறது இப்போ தான். கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் ஆஃப்டர் கொரோனா வந்து எங்கேயும் அதிகமாக போக முடியல. இந்த முறை வாய்ப்பு கிடைச்சிது. இதே மாதிரி பழமையான வாழ்க்கை முறையெல்லாம் நிறைய ஸ்டேட்ஸில் நான் அனுபவிச்சிருக்கேன். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒடிஷா, அதை விட்டு பார்த்திங்கன்னா நேபாள், பீகார் தாண்டி பார்டரில் நேபாள் உள்ள ஒரு சில கிராமங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பழமையான வாழ்க்கை முறை. இன்னுமே சொல்லப்போனால் 20-30 வருஷம் பின்னாடி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் அங்கே போனீங்கன்னா வந்து ஒரு 1990s இருக்கிற மாதிரி, ஒரு 2000 இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னுமே வந்து கரண்ட் வசதி இல்லாத கிராமங்களெல்லாம் பார்க்க முடியும். ஒரு 10 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபுளாக இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்க்க முடியும். அது மாதிரி தான் இதுவும். நான் இப்போது வந்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்கள்லாம் வழியில் இருக்குது. ஹனுமன் கோவில், அது மாதிரி சிவன் கோவில்லாம் நிறையா இருக்குது. இதான் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப பழமையான இடங்க பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், இதுதான், இது அக்யூரேட்டாக சொல்லப்போனால் சூரியப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூரியப்பூர் பக்கத்தில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஒரு பழமையான இடம் பாருங்கள். இது ஐ திங்க் இது வந்து பயன்பாட்டிலே இல்லைன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பழமையான இடமாக இருக்குது. இருங்க, க்ளோஸரில் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்தவங்களோட வந்திருக்கிறதுனால நம்ம தனியாக உள்ளே போய் பார்க்க முடியல. இன்னொரு நாள் நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுவோம், வாய்ப்பு கிடைச்சா. பாருங்கள், இந்த கட்டிடங்கள்லாம் பார்த்தாலே தெரியுது இல்லையா அதனுடைய பழமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி நிறைய இடங்கள் பார்த்தோம் வழியில். ஞாபகார்த்தமாக ஒரு சில இடங்களை மட்டும் நான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். வந்து நான் சொல்லப்போனால் நான் இப்போ டிராக்டரில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேங்க. அது வந்து ஒரு மாதிரி சஸ்பென்ஷனே இல்லாமல் அது டிராக்டரில் போகிறது ஒரு தனி சுகம். கிராம பகுதிகளுக்கே உரிய ஒரு ஸ்டைல் இருக்கும் அதில் போகும்போது. இவங்க எல்லாமே வந்து என் நண்பர் இருக்காருன்னு சொன்ன இல்லைங்களா, அவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சரிங்களா? கிராம மக்கள் இவங்கெல்லாம் இறுதி காரியத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட தான் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். குளிர்காலம் இல்லையா, அதனால் இங்கே பகல்லே குளிர் அடிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கும், 23-24 அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு ஏசியில் வச்சு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். மணி பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 2-3, ஒரு பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துலேயே இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் 4 மணிக்கெலாம் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிடும். சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது 5:20 இங்கே சூரிய அஸ்தமனம் ஆகிடும். அதுக்கப்புறம் குளிர் பயங்கரமாக இருக்கும், 15-14 அந்த மாதிரி வரும். நைட்டெல்லாம் 10-12 வரும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள், இன்னும் அந்த குடிசை வீடுகள்லாம் ரோட்டோரத்தில் பார்க்கறது. ரோடு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. மண் ரோடு தான், மண் பாதை தான். அந்த மண் பாதையில் சஸ்பென்ஷனே இல்லாமல் டிராக்டர் அப்படியே உருண்டு ஓடிட்டுருக்கு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தண்ணி பம்ப்பு பாருங்கள், கையில் அடிப்போம் இல்லையா ஹேண்ட் பம்ப், அந்த மாதிரி எருமை மாடுகள்லாம் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. சைக்கிள் இருக்குது இன்னும், அதுதாங்க ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலலாம் நிறைய இடங்களில் சைக்கிளே நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப ரேராக யாராவது யூஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா அது வச்சிருந்தாலும் அதை வந்து சர்வீஸ் பண்ணுறக்கு பஞ்சர் ஆனால் ஏதாவது ரெடி பண்ணுறக்கெல்லாம் வந்து சர்வீஸ் சென்டர் எதுவும் கிடையாது, சைக்கிள் ஷாப்லாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த காலங்களெல்லாம் நிறையா இருந்தது, இப்போ எதுவும் இல்லை. எல்லாம் விவசாய நிலம்தான், சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நெல் கோதுமை அது மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. சில நேரம் வந்து அந்த கடுகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கடுகு எண்ணெய் எடுக்கிறதுக்கான அது மாதிரி போடுவாங்க. கோதுமை நெல்லுலேயே பல விதமான வெரைட்டி இருக்குது, பாஸ்மதி ரைஸ் அப்படி இப்படி நிறையா இருக்குது, சாதாரண பச்சரிசி அந்த மாதிரிலாம் சொல்கிறேன், அந்த மாதிரி சாதாரண ரைஸும் இருக்குது. பாருங்கள் இந்த கோவில் வந்து எவ்வளோ ஒரு பழமையான தோற்றம் இருக்கு இல்லையா. இன்னும் இங்கே வந்து வாழ்க்கை முறை பார்த்தா அவ்வளவு பழமையாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து 2020 இருக்குமா, 2022 இருக்குமா அப்படிங்கிறலாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பழமையான வாழ்க்கை முறை இன்னும் இருக்குது, நிறைய இந்த மாதிரி கட்டிடங்கள் இருக்குது. ஒரு சிலது வந்து பயன்பாட்டில் இருக்குது, ஒரு சிலது பயன்பாட்டில் இல்லை. அதெல்லாம் அழிஞ்சிடாமல் பாதுகாப்பாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். சைடில் இதெல்லாமே வந்து கங்கை நதிக்கரை தான், கரையோரத்து ஒட்டியே இருக்கக்கூடிய பகுதி அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேங்க, நண்பருடைய தந்தையார் அவருடைய இந்த இறுதி பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கு, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி வாழ்க்கையில் அடுத்தடுத்த அனுபவங்கள் பார்த்து நம்ம அப்படியே கிளம்பிகிட்ருக்கோம். ஓகேங்க, வரக்கூடிய நாட்கள் இன்னும் நிறைய பயணம் செய்வோம், இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.